அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மகாபெரியவா மகிமை. இந்த மண்ணுலகில் முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி, 68வது பீடாதிபதி, ஜெகன் புகழும் ஜெகத்குரு என்று மக்களால் ஆராதிக்கப்பட்ட அந்த மகாபெரிய சுவாமிகளுடைய தன்னுடைய மனதில் நீண்ட நாட்களாக ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. இந்து மதத்தினுடைய சிறப்பு, இந்து மதத்தினுடைய பாரம்பரியம், பண்பாடு, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை, இறை வழிபாட்டினுடைய நேர்த்தி, இவற்றையெல்லாம் இந்த மக்களுக்கு எளிய வகையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று. அப்படி அவர் சொல்ல சொல்ல தன் கைப்பட எழுதியது ரா கணபதியால் எழுதப்பட்ட தெய்வத்தின் குரல். அந்த நூல் வடிவம் பெற்ற பிறகு மிகப்பெரிய ட்ரஸ்ட்டு தான் அதை வெளியிடுவதாக திட்டம். ஆனால் பெரியவர் ஒற்றை வார்த்தை சொன்னாராம், பெரிய ட்ரஸ்ட்டு பணம் வச்சுருக்கவா வசதி படைச்சவா வெளியிட்டா அதை பத்திரப்படுத்தி எல்லாரும் கிளாஸ் பெட்டிக்குள்ளே வைப்பா, இல்லை பூஜை ரூமில் வைப்பா. அது அல்ல இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். இந்த தெய்வத்தின் குரலினுடைய புத்தகம் நாடு நகர மக்கள் முழுக்க வாசிக்க வேண்டும், எனவே வானதி பதிப்பகம் வெளியிட வேண்டும் நாராம். வானதி பதிப்பகத்தினுடைய அந்த உரிமையாளர் எழுதுகிறார் திருநாவுக்கரசு, மகாபெரியவரை நான் என்னவென்று சொல்வது, கருணை கடல் என்பதா, முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி என்பதா, வேதத்தின் இரட்சகர் என்பதா, அல்லது தேசாபிமானி என்பதா, அல்லது கருணை கடலான எளிமையின் சொரூபி என்பதா, வேதத்தின் வித்து என்பதா, இல்லை இல்லை எளியோர்களின் இரட்சகர் என்பதா, இல்லை பன்மொழி புலவர் என்பதா, சங்கீத மேதை என்பதா, இப்படி வார்த்தைகளுக்கு வர்ணம் பூசி அடுக்கி கொண்டே போவதனுடைய நோக்கம் முக்காலத்தையும் உணர்ந்த நம்முடைய மனித சமூகத்திற்கு ஆனந்தத்தை மட்டுமே தரக்கூடிய காவிக்கு புனிதம் தந்த ஒரு மகான். அவருடைய வாழ்க்கையில் இந்த இப்போ ஒரு சுவையான சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். இதை வானதி திருநாவுக்கரசு அவர்கள் அப்படியே பதிவு செய்கிறார். அதாவது ரொம்ப தன்னடக்கமானவராம் பெரியவர். எப்படின்னு பார்த்தா, ஒரு சமயம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிருந்தாவனங்கள், மடாதிபதிகள், நம்முடைய எல்லா அறச்சாலைகளையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெறுவதாக திட்டமிட்டிருந்தார்கள். அந்த இந்து சமய மாநாட்டிற்கு மகாபெரியவரை தலைமை தாங்க வேண்டும் என்று அன்றைக்கு முதல்வர் திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கே இருக்கக்கூடிய மடாதிபதிகள், இங்கே இருக்கக்கூடிய சைவ மடங்கள் எல்லா அமைப்பும் கூட்டு சேர்ந்து ஒரு இந்து சமய மாநாட்டை நடத்த திட்டமிட்டு அதற்கு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்து பேருரையாற்றுவதாக திட்டம். இதை முதல்வரும் உறுதி செய்துட்டாங்க. ஆனால் கதிரவன் உதித்தக்கூடிய நேரத்தில் மாநாட்டு கூட்டத்தில் ஒரு சின்ன சலசலப்பு, சைவ மடாதிபதிகளெல்லாம் ஒன்று திரண்டு, இங்கே எல்லா மடத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கோம், இப்பேற்பட்ட ஒரு மடத்தில் ஒரு சைவ மடாதிபதி தலைமை தாங்கிறத விட்டுட்டு ஏதோ ஒரு பாரம்பரிய பெருமைக்காக காஞ்சி மடாதிபதி ஏன் தலைமை தாங்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு அன்றைய நிகழ்வு தொடங்கக்கூடிய நேரத்தில் சடார்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு இந்த மாநாட்டுக்கு ஒரு சைவ மடாதிபதியினுடைய பெயரை சொல்லி அவர் தலைமை ஏற்று நடத்துவார் அப்படின்னு. ஒரு சின்ன சலசலப்பு மாநாட்டு பந்தல்ல, சடார்னு ஒரு குரல் ஒழித்ததாம், அந்த மடாதிபதி சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன், வரட்டும் தட்டுன்னாராம். தட்டு மேலே அற்புதமான ஒரு பட்டு வஸ்திரம், அதை எடுத்து யார தலைவர்னு சொன்னாங்களோ அவருக்கு காஞ்சி மடத்தினுடைய பிரசாதம்னு முதல் மரியாதையை செய்து மாநாட்டை தொடங்கி வைங்கன்னாங்களாம். மற்ற மடாதிபதியெல்லாம் அந்த மாநாட்டு பந்தலில் பேசிக்கிட்டாங்களா, இல்லை இல்லை சுவாமி தான் தலைமைன்னு நினைச்ச போது அவரை நம்மெல்லாம் புறம் தள்ளினோம், அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் பிறருக்கு மரியாதை செய்தாரே, அந்த தன்னடக்கம், அந்த எளிமை, அதுதான் அவரை எப்பொழுதும் பெரியவா பெரியவாதான்னு சொல்ல வைக்குது. யாருக்குமே அவர் கருணை காட்டுவார். ஒரு கிராமத்தில் அவர் போய் முகாம் இருக்கார்.
மிட்டா மிராசு எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சாதாரண ஒரு மனிதர் வராரு, அவர் பேர் அவங்க அப்பா பேரை சொல்லி நீ என்ன தொழில் பண்ணுறன்னாராம். எங்கள் அப்பா தொடங்கி வச்ச ஜோசியத்தை என்னால் விட முடியல சாமி, அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் பெரியவர் சொன்னாராம், ஜோசியம் சொல்லு தப்பு இல்லை, யாருக்கும் எதிர்மறையாக சொல்லாத, நேர்மறையாக நல்லது சொல்லு, பரிகாரம்னு பல லட்சத்தை இழுத்து விடாத, யார் ஜாதகம் கொடுத்தாலும் நல்ல விஷயத்தை சொல்லு, கம்பராமாயணத்தினுடைய இறைவணக்க பாடலை சொல்லி, எது உலகம் யாவையும் தாமிழ ஆக்கலும் நிலைபெறுத்தலும் அந்த பாட்டை சொல்லி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதத்திலேருந்து ஜாதகத்தை எடுத்து நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாகுங்கிற அந்த வரியை சொல்லி அவங்கள்ட்ட கொடு, உனக்கு வாக்கு சித்தி ஆகும்னாராம். அப்போ அந்த ஜோதிடர் சொன்னாராம், என்னையும் மனிதன்னு மதித்து இப்படி செஞ்சீங்களே, உங்களை வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாதுன்னு. இன்னும் சொல்லப்போனால், பெரியவரை முக்காலமும் உணர்ந்த ஞானிங்கிறோம்ல, பெரியவருடைய நிழல் மாதிரி இருந்தவர் ஸ்ரீகண்டன். ஒரு சமயம் ஒரு முகாமுக்கு ஸ்ரீகண்டன் வர முடியலையாம். மூணு நாள் முகாம் முடித்து பெரியவர் மடத்தில் இருந்தாராம், ஸ்ரீகண்டன் தன்னுடைய வீட்டில் இருந்தாராம். அப்போ ஸ்ரீகண்டம் நினச்சிக்கிட்டு இருந்தாராம், நம்ம அவர் நிழல் மாதிரி இருந்தோம், மூணு நாள் ஆச்சு நம்மளை தேடலை பார், மூணு நாள் ஆச்சு பார் தேடலை பாருனாராம். வாசலில் ஒரு சத்தம் கேட்டதாம், ஸ்ரீகண்டன் மடத்துலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அப்படியே விட்டுட்டு வர சொன்னாங்க. ஆமாம், உங்கள் பெரியவருக்கு என்ன வேலை, நான் ஆற்றுல மாவு அரைச்சின்ருக்கேன், அதை விட்டுட்டு வைய வர முடியாது, அப்படியே போட்டுட்டு போட்டபடி வர சொன்னாங்க. ஸ்ரீகண்டன் வெளியில் போகிறாரு, அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் மேல்கூரை கீழே விழுந்து அந்த இடம் சுக்குநூறாக தெரிக்கிறது. இப்பொழுது ஸ்ரீகண்டன் நினைத்து கொண்டார், நாம் அவர் அருகில் இல்லை என்றாலும் அருகில் இல்லாத நேரத்திலும் தன் பக்தனுக்கு துன்பம் என்றால் தன் ஞான வெளிகளால் துடைக்கக்கூடிய கருணாமூர்த்தி, அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியின் பாதம் பற்றினால் ஆனந்தம் நிலைத்திருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.